கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. திமுக கட்சியோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காருங்க. அவர் பேசுகையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி வந்து சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேட்டை திறந்து ஒரு திறந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை எடுத்துகிட்டு எல்லா நியூஸ்களுமே சரி அதை வந்து தலைப்புச் செய்தியாக போட்டுடுறாங்க. உடனே அவரும் சரி ஷூட்டிங்க்கு வந்து போயிடுறாரு. திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழித்து வருவார். வந்தோன்னு வந்து வணக்கம் சொல்லுவார், ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு. அதுதான் அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு டிபேடாக வந்து போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் அதை வச்சா வந்து விவாத மேடை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதுக்கடுத்து அவர் வந்து சீமானவர்கள் பேசின மாதிரியே ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறது பல பேருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கு திமுக கட்சிக்காரங்க இடையில. அதே சமயம் மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சை கலாச்சி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற பல மீடியாக்களில் எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்றும் சாதாரண தூரத்திலிருந்து வந்து வரல, அவர் வந்து நாளைய முதலமைச்சர். ஸோ வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வீட்டிலேருந்து வராரு, அவருக்கு எப்பவுமே சரி ஒரு ஓப்பனிங் எப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பேசினா மட்டும் அந்த தலைப்பு செய்திங்கிறது கிடையாது. 40 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு ஏங்கிட்டு இருக்க மீடியா அப்படிங்கிறது பல பேர் இருக்காங்க. எப்பவுமே சரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசினாலே சரி அது இப்போ அரசியலுக்கு வரன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் கிடையாது. அப்போத்தேந்தே அவர் வந்து பேசினா அந்த தலைப்புச் செய்தி அப்படிங்கிற இடம் அவருக்காக காத்துட்ருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்று இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு திமுக தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அடிச்சிருக்கு. ஏன்னா வந்து எப்பவுமே சரி ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி அந்தளவுக்கு வந்து பேச மாட்டார். ஏதாவது ஊடகத்தை சேர்ந்து யாராவது வந்து கொஸ்டின் கேட்டால் கூட அப்படி இப்படி மலிப்பிட்டு போயிடுவார். ஆனால் முதல் முதலாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிற தெரிகிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னா இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குமோ. நம்ம பிகே அவர்கள் வேறு இப்போ வந்து வந்திருக்காங்க, பிரசாந்த் கிஷோர். ஸோ அவங்களோட வலியுறுத்தல் ஏதாவது சொல்லியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் பண்ண சில ட்வீட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி கதற விட்டுட்டு இருக்கீங்களே நியூஸ் சேனல்ஸ், கொஞ்சம் அவருக்கும் வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுங்க, அவர் சொல்கிறதே கொஞ்சம் வந்து நியூஸாக போடுங்க, எப்படி தான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவர் தான் வந்து ஒரு அப்போனண்டாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தலைவர் அந்த கேட்டை வந்து திறந்துட்டு வர்றதே அண்ணா அறிவாலயம் கேட்டை இழுத்து பூட்டு போடுவதற்கு தான் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கேட்டு திறந்து தான் தமிழ் சினிமாவோட முடிசூடா மன்னன் ஆனார், அதே தான் அரசியல் களத்திலையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. இன்னும் பல நபர்கள் இது போன்ற கருத்துக்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக போய் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு 3 விஷயம் வந்து நான் சொன்னேன். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள்.